ஆல் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இப்ப பார்க்க போற படம் வந்து 2021 ரிலீஸ் ஆன ஃபியர் ஸ்ட்ரீட் பார்ட் 1 அப்படின்ற மூவி. இதோட ஸ்லாஷர் பிலிம் இது. இது ஒரு 1994 நடக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கதை இது. இந்த படத்தோட கதையை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. படத்தோட ஆரம்பத்தில் வந்து ஹெதர் அப்படின்ற பொண்ணு வந்து ஒரு புக் ஸ்டோரில் வந்து ஒரு எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் ரேனும் அங்கே தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவங்கெல்லாம் அந்த மாலில் வந்து நைட் டைம் ஆனோடனே அவங்க ஸ்டோர்லாம் க்ளோஸ் பண்ண டைம் அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருக்கும்போது அவளுக்கு ஒரு கால் வருது. பட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு பயமுறுத்துற மாதிரி அந்த கால் இருக்கும். யாரும் அவங்க பேச மாட்டாங்க. என்னமோ யாரும் எங்கேயோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு வெளில வந்து பார்க்கும்போது அங்கே இருக்க எம்ப்ளாயி வந்து ஒர்க் பண்ணுறத பார்ப்பா. பார்த்ததுக்கப்புறம் சரி எல்லாரும் இருக்கிறாங்க, அவளோட ஃப்ரெண்டும் அங்கே ரேனும் அங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன், டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி வந்து புக் ஸ்டோருக்குள்ள போறா. ஆனா அங்க வந்து அவளை யாரோ வந்து பின்னாடியே வந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டே இருக்க மாதிரியே தெரியுது. ரொம்ப பயந்து போயிடுவா ஹெதர். அதுக்கப்புறமா பார்க்கும்போது மாஸ்க் போட்டுட்டு இருந்த ஒரு ஆள், அதாவது ஸ்கல் மாஸ்க் போட்டுருக்க ஒரு ஆள் வந்து இவளை வந்து அட்டாக் பண்றாங்க. இந்த பொண்ணு மால்ல அங்கேயும் இங்கேயும் ஓடுறா. பட் அங்கங்க வந்து மால் எம்ப்ளாயிஸ் எல்லாம் இறந்து வேற கிடப்பாங்க. சோ வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அங்கங்க ஒளிஞ்சிட்டு இருப்பா. கடைசியா வந்து அந்த ஸ்கல் மாஸ்க் போட்டவன் வந்து இவளை வந்து பிடிச்சிடுறான். பிடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும்னா இவளை வந்து கொலை பண்றதுக்கு அவன் வந்து ட்ரை பண்றான். பண்ணும்போது அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா ஒரு டைம்ல அவனுடைய மாஸ்கை வந்து அவ வந்து ரிமூவ் பண்ணிடுவா. ரிமூவ் பண்ணும்போதுதான் தெரியும் தன்னோட ஃப்ரெண்ட் ரேயான் தான் அவளை கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது. அந்த டைம்ல போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச செக்யூரிட்டிஸ் வந்து அவனை வந்து கொண்டுடுவாங்க. கொண்டதுக்கு அப்புறம் அவளும் அந்த பொண்ணும் இறந்து போயிருப்பா, அந்த பையனும் வந்து இறந்து போயிருப்பான். இப்போ வந்து என்னன்னா நியூஸ்ல எல்லாரும் சொல்றாங்க, அதாவது என்னன்னா ஷேடி சைட்ல வந்து எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கர்ஸ் இருந்துட்டே இருக்கு. அதாவது சாரா ஃபியர்ஸ்ன்ற பொண்ணு வந்து இந்த மாதிரி கர்ஸ் வந்திருக்கு. அதனால எப்ப பார்த்தாலும் இங்க வந்து நிறைய மாஸ் மர்டர்ஸ் வந்து நடந்துட்டே இருக்கும். அதோட ஆப்போசிட் சைடு அங்க வந்து சன்னிவேல்ன்ற ஒரு சிட்டியில வந்து ரொம்ப காமா இருக்கும். ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்டான சிட்டிஸா இருக்கும். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து டீனா. அவள் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து பிரேக்கப் லெட்டர் மாதிரி எழுதிட்டு இருக்கா. அப்போ வந்து அங்கே நியூஸை வந்து பார்க்குறாங்க, இந்த மாதிரி மாலில் நடந்த அந்த கொலைகளை பற்றி அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க. தன்னோட தம்பி வந்து அங்கே மேலே இருப்பான், ஜார்ஜ்ன்ற பையன். அவன் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து இந்த மாதிரி நடக்கிற மர்டர்ஸ் பற்றிலாம் அவன் வந்து பேசிட்டு இருப்பான். பேசிட்டு இருக்கும்போது அவன் மேலே வருவான். மேலே வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறேன், இதுக்கு காரணம் வந்து சாரா ஃபியர்ஸ் தான், ஏன்னா அவள் ஒரு விச், அவள் தான் வந்து ப்ரொசஸ் பண்ணி இந்த மாதிரி கொலை பண்ண வைக்கிறான்ற மாதிரி அந்த பையன் வந்து சொல்லுவான். இவன் வந்து அந்த விஷயத்துல நம்ப மாட்டான், இந்த மாதிரி தேவையில்லாத விஷயத்தெல்லாம் நீ பேசிட்டு இருக்காத, அவனுடைய இறமும் உட்காந்துட்டு இருக்காங்க, வேகமா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி தன்னோட தம்பிக்கிட்ட வந்து சொல்லிட்டுறா. அவ சுத்தமா அதை நம்பவும் மாட்டான். ஆனாலும் அவன் சொல்றான் மீடியால வந்து சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லவே மாட்டாங்க, அதெல்லாம் மறைச்சிருவாங்கன்னு அவங்க தம்பி சொல்றாங்க. பட் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி அவங்களோட ஸ்கூலுக்கு வந்துருவாங்க. ஸ்கூல்லையும் வந்து எல்லாரும் வந்து இது விச்சோட வேலைதான் அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவளோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல மனுஷங்களை தனக்கு அடிமையாக்கிக்கிறதுக்காக இந்த சாரா வந்து கல்லறையிலேருந்து வெளியில வந்து உன்னோட சாவு வரைக்கும் உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து விட்டு அதை நல்லா பயங்கரமா விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப இவன் என்ன சொல்வானா யாரோ ஒரு அப்செட் ஆன ஒருத்தன் தான் இந்த மாதிரி வந்து பண்ணிருக்கணும், அது வந்து விச் கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றா. இந்த கிரேசியா மக்கள் நடந்துக்கிறது கூட இந்த டவுனோட ஒரு ரீசனா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அவன் சொல்றா. ஆனா ஏன்னா அவன் யார் வந்து கொலை பண்ணது அப்படின்ற மாதிரி யாருக்குமே தெரியாது. சோ ஆனா ஸ்டில் அவங்க வந்து அந்த விச் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க வந்து நம்பவே மாட்டாங்க. அப்ப வந்து இவன் என்ன பண்ணுவானா தன்னோட ஃப்ரெண்டு கீட்டு கிட்ட வந்து டீனா வந்து இதை சாம் கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி கொடுக்குறா. அதாவது தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட, அதாவது பாய் ஃப்ரெண்ட், அவங்க ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப் அதுகிட்ட அவளுடைய திங்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லி கொடுக்குறான். பட் அவள் ஃப்ரெண்ட் வந்து என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானே ஃப்ரெண்ட்ஸா இருந்தீங்க, நீயே போய் அதை கொடுத்துரு, என்னால் இந்த வேலையெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. அப்ப வந்து அங்க என்ன பண்றாங்கன்னா ஸ்கூல்ல நம்ம இந்த மாதிரி நடந்த அந்த மர்டர்ஸ்க்கு வந்து சன்னிவேல் சிட்டியில வந்து ஒரு கேண்டில் லைட் மாதிரி பண்ணிட்டு ஒரு அஞ்சலி செலுத்த போறாங்க. சோ நம்ம எல்லாரும் அங்க போகணும், பிளேயர்ஸ், பேண்ட்ஸ், அதுக்கப்புறம் சேர் லீடர்ஸ் முதற்கொண்டு எல்லாரும் கண்டிப்பா அட்டன் பண்ணும் சொல்றாங்க. இவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஏன்னா வந்து டீனாவோட அந்த ஃப்ரெண்ட் சாம் வந்து இந்த சிட்டில இருந்து அந்த சிட்டிக்கு தான் அவங்க மூவ் பண்ணிருப்பா. வேற வழியே இல்லாம அவங்க கூப்பிடுறாங்கன்றதுக்காக அவங்க அங்க போறாங்க. அங்க வந்து அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா அவ வந்து சாம் வந்து அங்க பாக்குறா. சாம் வந்து இன்னொரு பையன் கூட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறத வந்து அவ பாக்குறா. டீனா வந்து சாம் கிட்ட தங்களோட திங்ஸ் எல்லாம் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா அவ வந்து சொல்லுவா, என்னோட பேரண்ட்ஸ் வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சு, சோ எனக்கு வேற வழியே இல்ல, நான் அங்க இருந்து சன்னிவேலுக்கு மூவ் பண்ணிருக்க வேண்டியிருக்குது, வேற வழியே இல்லன்ற மாதிரி அவ சொல்லும்போது இவ சண்டை போடுவா. நம்ம ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் பத்தி நீ சொல்றதுக்கு ரொம்ப அசிங்கப்பட்டிருக்க, பயப்படுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பீட்டர் யாரு அப்படின்ற மாதிரி அவ கத்துறா. சோ அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பயங்கர சண்டையும் நடக்க ஆரம்பிக்குது. எனக்கு வந்து செய்தி ஷைட்ல தான் வந்து நிறைய ஃபியூச்சர் இருக்கு, நான் இங்க இருந்து மூவ் ஆன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவளும் கத்துறா. பட் ஸ்டில் வந்து அங்க இருக்க பசங்களாம் வந்து ஒருத்தர் ஒருத்தர் புள்ளி பண்ணிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வார வாரம் அந்த மாதிரி கொலை நடக்கிறதுக்கு பேர் ட்ராஜடி இல்லடா, இதெல்லாம் ஒரு ஜோக் அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாம் வந்து ஃபன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா
இந்த ஷேடி சைட்ல இருக்க பசங்க இந்த சனிவேல் பசங்க வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. பண்ணிட்டே வந்தோடனே இவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். சோ முன்னாடி போய் இருக்க வண்டியில இருந்து பின்னாடி கார்ல வந்து சாமு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த கார்ல வந்துட்டு இருப்பா. சோ இவங்க ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கோவம் வந்தோடனே அவ வந்து ஏதோ ஒரு தள்ளி விட ட்ரை பண்ணுவா அவங்களை ஸ்டாப் பண்றதுக்கு. அப்ப ஆக்சிடென்ட் எல்லாம் அந்த கார் மேல வந்து கீழே விழுந்துரும். சோ ஆக்சிடென்ட் ஆகி அந்த கார்ல இருக்கவங்க எல்லாரும் அங்க வந்து விழுந்துருவாங்க. அந்த கார் வந்து ஃபுல்லா ரோல் ஆகி ஒரு ஃபாரஸ்ட்ல போயிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா சாமுக்கு வந்து நல்லா அடிபட்டுரும். அவளோட நோஸ் எல்லாம் பிளீட் ஆக ஆரம்பிச்சிடும். பிளீட் ஆனதுக்கப்புறம் அவளுக்கு ஏதோ ஒரு விஷன் எல்லாம் தெரியும். யாரோ ஒரு விச் மாதிரி இருக்கிறவருடைய அந்த முகம் எல்லாம் தெரியும். ஆனா இவ வந்து தெரியாம தள்ளி விட்டுமான்னு பயத்துல வேகமா டீனா ஓடி வந்து அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவா. ஹெல்ப் பண்ணும்போது இவளுடைய முகத்துல இருக்க அந்த பிளட் எல்லாம் வந்து அவங்க மேல தெரிச்சிருக்கும். கடைசியில போலீஸ் வந்து சாமை வந்து தூக்கிட்டு போயிருவாங்க. தூக்கிட்டு வந்து போனதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனதுக்கு அப்புறமா இவகிட்ட வந்து என்கொயரி பண்ணுவாங்க. இது நீங்க வேணும்னு தானே பண்ணீங்கன்றப்போ இல்ல நாங்க வேணும்னு பண்ணல, ஆக்சிடென்டலா வந்து அந்த ஃபயர் எக்ஸிட்ல இருக்க அந்த டோர் வந்து ஓபன் ஆயிடுச்சுன்ற மாதிரி அவ வந்து சொல்றா. மத்த எல்லாரும் சேமா அதே டயலாக் வந்து விடுறாங்க. சோ என்ன பண்றதுன்னா வேற வழி இல்ல, போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்ன்றதுக்காக இந்த மாதிரி பொய்யெல்லாம் அவங்க வந்து சொல்றாங்க. இங்க வீட்டுல வந்து ஜார்ஜ் வந்து டீனா வந்து கூப்பிடுவான். இங்க பாரு ஒழுங்கா எந்திரி, அப்பா ரொம்ப கோவப்பட போறாரு. ஏன்னா ஆல்ரெடி போலீஸ் வந்து அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த ஆக்சிடென்ட் பத்தி என்கொயரி பண்ணிருக்காங்க அப்படின்னு மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அப்பதான் டிவியில நியூஸ் வரும். அந்த மால்ல நடந்த கொலைக்கு காரணம் வந்து அந்த பொண்ணோட பாய் ஃபிரெண்ட் ரயான் தான் அப்படின்னு மாதிரி ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வரும். இப்ப வந்து இவ வந்து சாமுக்கு கால் பண்ணுவா. கால் பண்ணும்போது அவளோட அம்மா வந்து எடுப்பாங்க. எடுத்துட்டு அவளோட லைஃப் ஃபுல்லா நீ வந்து இது பண்ணு நினைச்சிட்டு இருக்கியா, அவ நல்லா இருக்கா, இனிமே கால் பண்ணாதன்ற மாதிரி அவளோட அம்மா வந்து பயங்கரமா திட்டிட்டு வச்சிருவாங்க. அப்ப அவன் தம்பி விளையாடிட்டு இருப்பான். வெளியில யாரோ டோரை நாக் பண்ற மாதிரி போற மாதிரி இருக்கும். வெளில வந்து எட்டி பாப்பான். அப்ப ஸ்கெலட்டன் மாஸ்க் போட்ட ஒருத்த வந்து வெளில நின்றுட்டு இருக்க மாதிரி அவளுக்கு தெரியும். இவ வேகமா வந்து வெளில போய் பார்க்கும்போது அவன் அங்க இருக்க மாட்டான். இவன் என்ன நடப்பா, இதுக்கு காரணம் வந்து பீட்டரா தான் இருக்கும், அவன் தான் வந்து இதுக்கு வந்து பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, நம்மள பயமுறுத்த ட்ரை பண்றான் அப்படின்ற மாதிரி அவ வந்து நினைக்கிறான். தன்னோட தம்பிக்கிட்டே அது வந்து சொல்றான். அப்புறமா பார்த்தா அவன் சுத்தமா அந்த ஏரியாவிலே இருக்க மாட்டான் வெளில வந்து பார்த்ததுக்கு அப்புறம். சோ இப்ப என்ன பண்ணுவானா, இவன் தன்னோட ஃப்ரெண்டு கேட்டுக்கு வந்து கால் பண்ணுவா. கேட் வந்து பேபி சிட் பண்ணிட்டு இருப்பாரு ரெண்டு மூணு குழந்தைங்களா. அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவ கால் பண்ணி இந்த மாதிரி சொல்லும் போது இவன் வந்து சொல்லுவான், ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி அவ வந்து கேட்பா. அப்ப திடீர்னு வந்து அங்க வந்து ஒரு சவுண்ட் கேட்கும். என்னன்னு பார்த்தா அதே மாஸ்க் போட்ட ஒருத்த வந்து இவங்கள வந்து அந்த வீட்டுக்கு வெளில நின்று பாத்துட்டு இருப்பாங்க. சோ இவங்க வந்து ரொம்ப பயந்துருவாங்க. சோ கேட் என்ன பண்ணுவான்னு சொன்னா, அந்த குழந்தைங்களை வந்து பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கிட்ட போய் அந்த நெய்பர்ஸ் கிட்ட விட்டு கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க, நாங்க வந்துடுறோம் மாதிரி சொல்லிட்டு அவ வந்து அங்கிருந்து கிளம்பிட்டா. கிளம்பினதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி டீனாவோட வீட்டுக்கு போயிட்டு பேசுறாங்க. ஏன் இந்த மாதிரி பீட்டர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், ஏன் இந்த மாதிரி பண்றான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாம் அட்மிட் ஆன ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸோட ஹெல்ப் மூலமா அவளை உள்ள போய் பாக்கலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த அங்க இருக்க அந்த அம்மா ஹெட் நர்ஸ் வந்து விடாது உள்ள. பட் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நர்ஸ் மூலமா அவ வந்து உள்ள போறா. உள்ள போயிட்டு அங்க வந்து சாம வந்து அவங்க மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு அவ வந்து சொல்வா, இந்த மாதிரி பீட்டர் வந்து எங்களை ஸ்டாக் பண்ணி பயமுறுத்திட்டே இருக்கான்னு சொல்லும் போது அவ சொல்வா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவா அவனுக்கு. அவன் கண்டிப்பா அதை பண்ணிருக்க சான்ஸ் இல்ல, ஏன்னா அவன் இங்கதான் இருக்கான் பாருன்னு சொல்லும் போது பீட்டர் அங்கதான் இருப்பான். இவளுக்கு வந்து சண்டை வந்துடும், நீ எப்ப பார்த்தாலும் அவனுக்கே தான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, ஏன்னா நீ மாறிட்டன்ற மாதிரி சொல்லும் போது ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா பின்னாடி மாஸ்க் போட்ட ஒருத்த வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா பீட்டரை வந்து குத்திடுவான். அவன் அவனை வந்து பார்த்தா அப்படியே ஃபுல்லா பிளட் எல்லாம் வழிஞ்சு அவன் வந்து கீழே விழுந்துருவான், அவன் இறந்து போயிடுவான். அதை பார்த்துட்டு பயத்துல இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வேகமா ஓடுவாங்க. இங்க வந்து இவளோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வெளில வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க ஓடி வரதை பார்த்துட்டு என்னதுன்னு கேட்டப்போ இந்த மாஸ்க் போட்ட அந்த கில்லர் வந்து துரத்துறதை பார்த்துட்டு எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. அங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்க பாவம். அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸோட கீயை வந்து அங்க இருந்து திருடிடுவாங்க. திருடிட்டு அங்க இருந்து வேகமா எஸ்கேப் ஆகிறதுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அந்த நர்ஸ் அவங்க வருவான், அந்த கில்லரும் அங்க இருப்பான். பாத்துட்டு அந்த நர்ஸையும் வந்து அவன் வந்து கொண்டுடுவான். இவங்க வந்து தப்பிச்சிருவாங்க அங்க இருந்து. அந்த நர்ஸ் வந்து பாவம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெண்டு பேர்களுக்கும் இறந்து போயிடுவான். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல சண்டை நடக்கும்போது அவனோட மாஸ்க் ரிமூவ் பண்ணி பார்த்தா யார் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்ற அந்த ரயான்றவன் தான் அவன் திரும்பி வந்து கொலை பண்ணிட்டு இருப்பான். அவன் மறுபடியும் மாஸ்க் எடுத்து போட்டுட்டு அவங்களை கொலை பண்ண துரத்துவான். துரத்தும் போது அவங்க ஆம்புலன்ஸ்ல ஏறி தப்பிப்பாங்க. போலீஸ் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் நடந்துச்சுன்னு சொல்லும் போது அவங்க நம்பவே மாட்டாங்க. அதே போல மால்ல இருந்து ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி அந்த ஜெயிலுக்குள்ள வந்து அவங்க வச்சிருப்பாங்க. வெளில வந்து ஜார்ஜ் என்ன சொல்லுவானா கேட்டுக்கிட்ட, இந்த மாதிரி கில்லர்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பான். அப்ப அவ கேப்பா, ஏன் அவங்களை பத்திலாம் நீ நிறைய தெரிஞ்சிருக்கான்னு கேட்கும்போது, நம்மளோட எனிமிஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. போலீஸ் வந்து பிக்சர்ஸ் காமிச்சு கேட்கும்போது இறந்து போன அந்த ரயனோட பிக்சர் காமிச்சு இவனைதான் நாங்க பார்த்தோம்னு சொல்லும்போது அவங்க சுத்தமா நம்ப மாட்டாங்க. இந்த மாதிரி பிராங்க் பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சுன்றப்போ அவங்களுக்கு வந்து கால் வரும் ஹாஸ்பிட்டல் இருந்து. சோ வேற வழியே இல்லாம அவங்க வந்து போலீஸ் வந்து இருங்கன்னு சொல்லிட்டு வேகமா ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. வெளியில இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு போது
அவனோட ஃப்ரெண்டு வந்து தனி யாரோ ஒரு பொண்ணு உட்காந்து அழுதுட்டு இருக்கத வந்து பாக்குறான். பார்த்ததுக்கு அப்புறமா வந்து பக்கத்துல போறான். போயிட்டு என்னன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு வேகமா திரும்பி பார்க்குது. பார்த்துட்டு ஏதோ ஒரு ரைம்ஸ் மாதிரி ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அவனை வந்து குத்திடுது கத்தியில. குத்தினதுக்கு அப்புறம் அவன் நல்லா குத்து வாங்கிட்டு அங்க இருந்து ஓடி வருவான். இவங்க எதுவுமே தெரியாம அந்த ஆம்புலன்ஸ் பக்கத்துல நின்று அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூடி பேசிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி நம்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இவன் வந்து அந்த பொண்ணு கிட்ட இருந்து பயங்கரமா ஃபைட் பண்ணி கடைசியா ஒரு வழியா எஸ்கேப் ஆகிட்டு கிளம்பும் போது அந்த பசங்க வந்து பார்த்துட்டு அவளை வந்து ஷூட் பண்ணுவாங்க. ஏன்னா போலீஸ் கிட்ட இருந்து அவன் வந்து திருடி இருப்பா, அந்த கன்னை வந்து திருடி இருப்பா தீனா. அதை வச்சு ஷூட் பண்ணும்போது பார்த்தா அந்த பொண்ணு சாகாது, மறுபடியும் உயிரோடு திரும்பி வந்துடும். இவங்க எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட கேட்பாங்க, யாருன்னு உனக்கு தெரியுமா கேட்டப்போ, இல்ல எனக்கு தெரியல, ஆனா ரொம்ப ஓல்ட் டைமா இருக்கு அந்த ரேசரை யூஸ் பண்ணான்னு சொல்லும்போது ஜார்ஜ் வந்து கேக்குறான், அப்ப ஏதாவது பாட்டு பாடினாலான்னு கேட்கும்போது ஆமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அப்ப வேகமா சில பேப்பர்ஸ் எல்லாம் எடுத்து காமிக்கும் போது அவளோட பேர் வந்து ரூபி. அவ வந்து தன்னோட பாய் ஃப்ரெண்டையும் கொண்டுட்டு ஃப்ரெண்டையும் கொண்டுட்டு தன்னோட தன்னையும் வந்து கொலை பண்ணிக்கிறா, தன்னை வந்து சூசைடும் பண்ணிக்கிறா, அவ தன்னோட ரிஸ்ட வந்து கட் பண்ணிட்டு அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இதெல்லாம் ஏன் நியூஸ்ல வரலன்ற மாதிரி அவ கேட்கும்போது சொல்றா, இது வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது 1965 அப்படின்ற மாதிரி ஜார்ஜ் வந்து சொல்றான். அதாவது ரூபி வந்து ஷேடி சைடு அந்த சிட்டில இருக்கிறவ, அந்த கில்லர்ஸ்ல ஒரு ஆள் அவ, அதாவது ஸ்கல் மாஸ்க் போட்டு கொலை பண்ற கில்லர் மாதிரி. இதே மாதிரி இன்னொரு கில்லர் இவ அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்றான். இதே மாதிரி நிறைய பேரு நிறைய வருஷத்துல இந்த மாதிரி கொலை பண்ணிருக்காங்கன்ற மாதிரி ஜார்ஜ் வந்து சொல்றான். ஷேடி சைட் சிட்டில வந்து இது திரும்ப திரும்ப எப்பவுமே நடந்துட்டே இருக்கு. நார்மல் பீப்புள்லாம் வந்து ஒரு சைக்கோவா மாறிடுவாங்க. மாறிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா மத்தவங்களை எல்லாம் வந்து கொலை பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பாஸ்டரோட பிக்சரையும் காமிச்சு ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் கேஸ் இதுதான். அதாவது 1666 வந்து எல்லா குழந்தையும் கொண்டுட்டு அவங்களோட ஐஸ் எல்லாம் கட் பண்ணி போயிருக்கான் அப்படின்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதை வந்து காமிக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா சேரா ஃபியர்ஸ். இவ தான் வந்து ஷேடி சைட்ல வந்து ஒரு விச் பண்ணிட்டு இருக்கும்போது அவளை வந்து சூனியம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவளை வந்து கொண்டுடுறாங்க அங்க சிட்டில இருக்கவங்க எல்லாத்தையும். சோ இவ தான் வந்து இந்த சிட்டில இருக்க எல்லாத்தையும் வந்து கில்லரா மாத்திரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவ கொண்டதுனால இவ என்ன பண்றான்னா, அவ திரும்பி மக்கள் எல்லாம் வந்து ப்ரொசஸ் பண்ணி கில்லரா மாத்தி இந்த டவுன் ஃபுல்லையே வந்து அவ பழி வாங்குறா அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்றான். அதாவது லைக் எப்படி வந்து அவ ரைம்ஸ் எல்லாம் பாடி கொலை பண்றாங்களோ, திரும்ப திரும்ப வந்து கொலை பண்றது எல்லாத்தையும் பண்றதுக்கு காரணம் வந்து சேரா ஃபியர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி அவ வந்து சொல்றான். சேரா ஃபியர்ஸ் வந்து இந்த லேண்ட் ஃபுல்லா வந்து கர்ஸ் பண்ணி தான் வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டான்னு சொன்னபோது இவங்க கேக்குறாங்க, இது ரொம்ப டிஃபரெண்டால இருக்கு, ரெண்டு கில்லர்ஸ் வந்து நம்மள துரத்த வராங்களே, இது ரொம்ப வேற மாதிரில இருக்குன்னு சொல்லும்போது அப்பதான் வந்து சாம் சொல்றா, நான் வந்து அவளை பார்த்தேன், எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ என் தலையில அடிபட்டப்போ அந்த விச்சோட முகத்தை நான் நேர பார்த்தேன்ற மாதிரி அவ சொல்றா. சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வேகமா எல்லாரும் சேர்ந்து அந்த ஆக்சிடென்ட் நடந்த பிளேஸ்க்கு வந்து போறாங்க. அப்போ வந்து சைட்ல அவங்க யாரும் அங்க போற மாதிரி தெரியும். அப்ப வந்து சாம் சொல்றா, என்னோட நோஸ் வந்து பிளீட் ஆகும்போது எனக்கு ஏதோ சம்திங் ஃபீல் ஆச்சு மெட்டல் மாதிரி அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. அப்ப அத வந்து வெளியில எடுக்கும்போது பார்த்தா ஒரு செயின் வந்து அங்க இருக்கும். அதுல வந்து ஜார்ஜ் வந்து பாக்குறான், அந்த லாக்குல வந்து ஃபியர்ஸ் சொல்லி எழுதிருக்கும். சோ அப்ப வந்து இது சேரா ஃபியர்ஸோட கலர் தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிடுறாங்க. அப்ப சாம் சொல்றா, அதுதான் அவரோட ஹென்ச்மேன், அதாவது வந்து தன்னோட ஃபாலோயர்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்னா என்ன வேணாலும் பண்ணிக்கிறதுக்காக கில்லரா வந்து மாத்தி திருப்பி வந்து அனுப்பி வைக்கிறது அப்படின்ற மாதிரி அவ சொல்றான். அப்ப வந்து பயங்கரமா சவுண்ட் கேக்குது, அவ கிரேவை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், அதனால அவ வந்து திருப்பி வரதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால அவ ரொம்ப கோவப்படுறா, அவ ரொம்ப நம்ம மேல பயங்கர கோபமா இருக்கா, நம்ம வேகமா இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அவளோட போன்ஸ் எல்லாம் வந்து பீட்டரோட ட்ரெஸ்ல சுத்தி புதைச்சு வைக்கும் போது யாரோ ஒருத்தன் வந்து சாம் வந்து அட்டாக் பண்றதுக்கு வேகமா ஓடி வரான். அப்ப டீனா வந்து அவளை காப்பாத்திட்டு வந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. எஸ்கேப் ஆயிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சாம் வந்து என்ன சொல்றான், அவன் வந்து நமக்காக வரல எனக்காக தான் வர்றான் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. என்னன்னு கேட்டா அவ வந்து மறுபடி வந்து நான் வந்து சேரா ஃபியர்ஸ் வந்து பார்த்தேன்னு சொல்லும்போது ஜார்ஜ் சொல்றான், கரெக்ட், அவன் என்னை திரும்பி பார்க்க கூட இல்ல, நேரம் வந்து சாம தான் அட்டாக் பண்றதுக்காக அவன் போனான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஆனா டீனா சொல்றா, சான்ஸே இல்ல, ஏன்னா ரூபி வந்து சைமன் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிருக்கான், அது மட்டும் இல்லாம ஸ்கல் மாஸ்க் போட்டவன் வந்து நம்மளுக்கு பின்னாடி அவன் வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்றா. அப்ப கேட் வந்து என்ன சொல்றான்னா, சான்ஸே இல்ல, அவன் வந்து நம்மள கொல்ல வரல, சாமோட பிளட் வந்து என்னன்னா சைமனோட டி ஷர்ட்ல இருக்கும், அது மட்டும் இல்லாம அந்த கிராஷ்ல சாமோட பிளட் இவன் டி ஷர்ட்ல ஸ்பிட் பண்ணிருக்கும், அது மட்டும் இல்லாம டீனாவோட ஷூலையும் வந்து அந்த பிளட் வந்து பட்டிருக்கும். சோ அதனால அவளுடைய பிளட்டுக்காக சேரா ஃபியர்ஸ் வந்து இன்னும் அதிகமா வேணுன்றதுக்காக அவங்கள துரத்தி வரா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. அவளுக்கு வேண்டியதை வந்து நம்ம கொடுத்துடலான்ற மாதிரி ஜார்ஜ் வந்து சொல்றான். இப்ப போலீஸ் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, அங்க நிறைய பேர் செத்து கிடக்கிறத பாக்குறாங்க. ரோட்லயும் வந்து நிறைய பிளட் இருக்கிறத பாக்குறான். ஒரு செயின் கிடக்காதுல, அதையும் அந்த போலீஸ் எடுத்துட்டு போறான். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு எல்லாம் சேர்ந்து ஒரு டிராப் வந்து செட் பண்றாங்க. ஏன்னா அவ பிளட்டுக்காக தானே வரா இவளோட பிளட், அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சாமோட பிளட்டை வந்து எடுத்துட்டு அதை ஃபுல்லா தண்ணியில கலந்து ஒரு டிராப் மாதிரி செட் பண்றாங்க, ஒரு வே மாதிரி கிரியேட் பண்றாங்க. அந்த பிளட்ல தண்ணியெல்லாம் வந்து வச்சு ஒரு வே மாதிரி கிரியேட் பண்றாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 3 கிலோஸும் வந்து திரும்பி வருவாங்க. வந்துட்டு வந்து சாம் வந்து கொலை பண்ண வருவாங்கன்னு சொல்லிட்டு சாம் ஒரு ரூம்ல போட்டுட்டு ஒரு
ஒரு வழி மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அந்த 3 kilos வராங்க, அந்த பாத் பாத்துட்டு போறாங்க. இவங்களை வந்து அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்க யாரையும் நேர போறாங்க. போயிட்டு சாம வந்து கொலை பண்ண போகும்போது இவங்க பின்னாடி இருந்து அவளை வந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு உள்ள வந்து கெரோசின் மாதிரி ஊத்தி வந்து தீயை வந்து வச்சு விட்டுடுறாங்க. சோ இவங்க வந்து உள்ள இருந்து டிராப் பண்ணிட்டு அந்த கில்லர்ஸ் வந்து மாட்டிட்டு இறந்து போற மாதிரி இவங்க வந்து செட்டப் பண்ணிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணிடுறாங்க. அவங்க இது வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்துருது. நடந்தோடனே சரி ஓகே என்னதான் நடந்திருக்குன்னு பாக்கலாம்னு எட்டி பார்க்கும்போது பார்த்தா நம்ம டெர்மினேட்டர் படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, அவன் திருப்பி அப்படியே வெளியில எல்லாம் ஒன்னு சேர்ந்து திருப்பி முழுசா வர மாதிரி அந்த கில்லர்ஸ் எல்லாம் திருப்பி உயிரோட வர ஆரம்பிச்சாங்க. அதை பார்த்தோன்னா இவங்க திருப்பி ஓடி போறாங்க அங்க இருந்து தப்பிச்சுட்டு. சோ வந்து ஒரு வழியா மேனேஜ் பண்ணி வெளில வந்துடுறாங்க. இப்ப வந்து கேட்டுக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துரும், இவளுக்காக நம்ம ஏன் சாகணும், அந்த சாரஃபியஸ்க்கு என்ன வேணுமோ சாம் அவகிட்ட நம்ம கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பயங்கரமா சண்டை போடுறாங்க. இல்லாட்டா நம்மளும் சாகணும் அவளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப சாமும் சொல்லுவா கரெக்ட் தான், அவ சொல்றதே நான் பேசாம இறந்து போயிட்டேன்னு சொல்லும்போது ஜார்ஜ் வந்து என்ன பண்ணுவானா, ஒரே ஒரு சர்வைவர் இருக்காங்க இந்த அட்டாக்ல, அவ வந்து எப்படி தப்பிச்சா அப்படின்னா அங்க ஒரு லோக்கல் பாய் வந்து இவளுக்கு வந்து சிபிஆர் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான், அதுக்கப்புறமா அவ வந்து உயிரோட வந்திருக்கா. ஒருவேளை அவ வந்து இறந்துட்டு திருப்பி வந்ததுனால கூட அவ தப்பிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜார்ஜ் வந்து சொல்றாங்க. சோ அந்த தப்பிச்ச அந்த அம்மாவுடைய போன் நம்பர் அவங்க எடுக்கிறாங்க. எடுத்துட்டு கால் பண்ணும்போது அந்த வீட்டுக்கு வந்து போன் வந்து போயிட்டே தான் இருக்குமே தவிர யாரும் அவங்க வந்து பிக் பண்ண மாட்டாங்க. சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மெசேஜ் மட்டும் அதுக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து ஒரு டிராப் செட் பண்றாங்க. அதாவது இவனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்வானா, என்னோட பிரதர் வந்து இந்த சப்ஸ்டன்ஸ் சாப்பிட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு இறந்து போன மாதிரி இருந்தா, நம்மளும் இதே மாதிரி ரெடி பண்ணிட்டு அவளை காப்பாத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதே மாதிரி செட்டப் எல்லாம் பண்றாங்க. பண்ணிட்டு அவங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கில்லர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்து இவங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. பண்ணும்போது இந்த இடத்துல கில்லர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணு பாவம் அந்த கேட்டையும் சைமன் அவங்க ரெண்டு பேரையும் வந்து ரொம்ப கொடூரமான முறையில வந்து கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் அவங்க தம்பியும் வந்து கொலை பண்ண வந்து ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணும்போது அந்த பையன் ஒருபடியும் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். பட் வந்து வழக்க போல அந்த சாமும் அவளோட ஃப்ரெண்ட் டீனாவும் வந்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இவன் என்ன பண்ணுவானா, அவளை வந்து ஒரு தண்ணி தொட்டிக்குள்ள ஃபுல்லா முக்கிய அவளை சாகடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பா அவன் அந்த பையன் சொன்ன மாதிரியே. ஏன்னா அந்த டைம்ல அந்த டேப்லெட் வந்து அவனுக்கு கொடுத்துருக்கவே முடியாது. சோ கொலை பண்ண ட்ரை பண்றப்போ அவன் தம்பி வந்து கடைசியா வந்து இருப்பான், அவனையும் அவங்க கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியா ஒரு நேரத்துல வந்து அவன் வந்து இறந்துருவா. இறந்து போனே டக்குன்னு வந்து எல்லாரும் போயிடுவாங்க, அந்த கில்லர் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அவருக்கு அந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டுட்டு அவளை வந்து உயிரோடு கொண்டு வந்துடுறாங்க. இப்ப போலீஸ் வந்து அவங்களை என்கொயரி பண்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க மெடிசன் வாங்கதான் போயிருந்தோம், கரண்ட் எல்லாம் ஃபுல்லா போயிடுச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஃபுல்லா டார்க் ஆயிடுச்சுன்ற மாதிரி அவங்க போலீஸ் கிட்ட வந்து சொல்றாங்க. அப்ப போலீஸ் வந்து என்ன சொல்றான்னா, சாம பார்த்துட்டு உன்னை பார்த்தா கோஸ்ட் மாதிரியே இருக்க, இப்பதான் இறந்து போய் திருப்பி வந்த மாதிரி இருக்கன்ற மாதிரி அவங்க வந்து சொல்றான். இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்க எதையும் பாக்கலன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. போலீஸ் சொல்றான், நீ வந்து ஹெல்ப் எனக்கு பண்ணுங்கன்னு சொல்லி கேட்ட இல்லையா, இப்ப கேளு அப்படின்னு உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் கேட்கும்போது, எனக்கு எந்த ஹெல்ப் உங்ககிட்ட இருந்து இப்போதைக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்பின உடனே சாமோட அம்மா வந்து பயங்கரமா திட்டிட்டு வந்து கூட்டிட்டு போறாங்க. இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆகிறதுல அவங்க அம்மாக்கு சுத்தமா விருப்பமே இல்ல, பயங்கர கோவத்துல அப்படி வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் வந்து அவங்க வந்து வீட்டுல உட்காந்துருக்காங்க. டீனாவும் அவளோட தம்பியும் உட்காந்துட்டு போது ஒரு கால் வரும். கால் எடுத்து பேசும்போது அவங்க வந்து கேட்பாங்க, இன்னும் நீ உயிரோட தான் இருக்கியா, நீ தான் எனக்கு கால் பண்ணேன்னு கேட்கும்போது, யாருன்னா அந்த தப்பிச்ச அந்த சர்வைவர் அந்த பெர்மன்ன்றவங்க தான் வந்து கால் பண்ணுவாங்க. நான் எப்படி தப்பிச்சேன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணுமா, அது மட்டும் இல்லாம நீ வந்து அந்த விச்சோட பேஸ் இதெல்லாம் பாத்தியா, போன் எல்லாம் பாத்தியன்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. அப்ப இவ சொல்லுவா, இல்ல இல்ல இப்ப எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு, அவ வந்து இறந்து போயிட்டா, நாங்க வந்து காப்பாத்திட்டோம் அவளன்றப்ப அவ சொல்லுவா, இல்ல இல்ல சான்ஸே இல்ல, அது எப்பவும் முடியவே முடியாது, யாரும் வந்து சாரஃபியாஸ ஸ்டாப் பண்ணவே முடியாது, ஏன்னா அவளுக்கு வந்து தெரியும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகி எப்படி இன்னொரு வழி கண்டுபிடிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து சொல்றா. அந்த டைம்ல அவ போர்டுல பாக்குறா, பாக்கும்போது கில்லர்ஸோட நேம் எல்லாம் எழுதிருக்கும், அதுல சாமோட பேரும் அதுல சேர்ந்து வந்து அவ வந்து எழுதிருக்கத வந்து அவ பாக்குறா. இந்த டைம்ல என்ன ஆகும்னு சொன்னா, பின்னாடி இருந்து யாரோ அவளை வந்து ஸ்டாப் பண்ற மாதிரி குத்துற மாதிரி இருக்கும். என்னன்னு பார்த்தா சாம் தான் வந்து மறுபடியும் வந்து கில்லரா மாதிரி இவளை வந்து குத்திருப்பாவ. அவளோட தம்பி வந்து மேல வந்து உட்காந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணிட்டு இருப்பா. அந்த பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, இது வந்து சாரஃபியாஸ் பண்ணது கிடையாது, இதெல்லாம் அந்த ட்ரக்ஸ் யூஸ் பண்ணது, அவங்களாலதான் காரணம் சொன்னப்ப இவன் வந்து சப்போர்ட் பண்ணா, இல்ல அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல பவங்க எனக்கு தெரியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, இங்க வந்து அவ எஸ்கேப் ஆக ரொம்ப ட்ரை பண்ணுவா. கடைசியில வந்து தன்னோட தம்பியோட ஹெல்ப் மூலமா அவளை வந்து கட்டி போட்டுருவாங்க. சாம கட்டி போட்டதுக்கு அப்புறமா தான் தெரியும் இவன் வந்து டோட்டலா வந்து ஒரு இதா மாறி இருப்பாவ, பொசஸ்ட் ஆயிருப்பாவ. அப்ப அவன் என்ன சொல்லுவா அப்படின்னா, டீனா என்ன சொல்லுவனா, தன்னோட ஃப்ரெண்டை எப்படி உன்னை காப்பாத்தியே ஆவேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்லுவா. அதோட இந்த மூவி வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த மூவி வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கு. இதுக்கப்புறம் 2 parts இந்த படத்துல இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.